ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹார்ட் ஹோம் அண்ட் ட்ராவல். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிறிஸ்மஸ் கேக்குக்குள்ள ஃப்ரூட் மிக்சிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். யூஸ்வலி இது வந்து 1 இயர் பிஃபோர் பண்ணி வைப்பாங்க, அதாவது ஷாப்ல பேக்கரிஸ்ல சரியா வரும், பட் வீட்டில் நம்ம அப்படி பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து இன்னும் நமக்கு கிறிஸ்மஸ்க்கு ஒரு 4 வீக்ஸ் இருக்கு, அதனால ஈஸியா எப்படி வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட் நான் காட்டுறேன். இது வந்து ஜமைக்கன் கேக் மெத்தட்ல நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. வெறும் ரேசன்ஸ் மட்டும் போட்டு வைப்பாங்க, இல்லை டேட்ஸ் போட்டு வைப்பாங்க. ஸோ நம்ம என்ன நமக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி வேறு வேறு மாதிரி கேக் வந்து வேறு வேறு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு ப்ரூன்ஸ் தேவைப்படுது, ரேசன்ஸு, பிக் ரேசன்ஸு, அதெல்லாம் என்னதெல்லாம் தேவையோ அதுக்குள்ள ஐட்டம்ஸ் வந்து இப்போ நான் லூலில் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இந்த கிளிப்ஸ் பாருங்கள். லூலில் இப்போ லூலுலேருந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சவுத் ஆஃப்ரிக்கன் ப்ரௌன் ரேசன்ஸ் வாங்கியிருக்கேன், அண்ட் ப்ரூன்ஸ் வாங்கியிருக்கேன், அப்புறம் ஃபிக் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரூன் சீட் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் ரேசன்ஸ், நார்மல் ரேசன்ஸ், அப்புறம் செரி, ட்ரைடு செரி, அப்புறம் இது வந்து ஹோம்மேடு டூட்டி ஃப்ரூட்டி தான், அதுவும் நான் அதில் போடுறேன். இதில் நம்ம போட்டுக்கலாம். ரேசன்ஸ் போடுறேன், டூட்டி ஃப்ரூட்டி மேலே போட்டிருக்கேன், ஃபிக் போடுறேன், அப்புறம் ப்ரூன்ஸ் ஒரு 50 கிராம் இருக்கும் அது போடுறேன். போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாம் சேர்த்து 250 கிராம், கொஞ்சம் கூட ஆனாலும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இது செரி போடுறேன். இதெல்லாம் முதல்ல வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ட்ரைட் ஃப்ரூட்ஸ் தான். பேன் ஸ்டவ்ல வச்சுட்டு ஆன் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் தான் அதில் போட போகிறேன். ஆரஞ்சுக்குள்ள ஸ்கின் அதில் போட்டுருங்க. இதுக்கு உட் கரண்டி தான் யூஸ் பண்ணணும், அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். லைட்டாக கலர் மாற வரைக்கும் கொஞ்சம் வச்சுக்கோங்க தண்ணியில். இதில் 2 ஸ்டார் அனிஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த வாஷ் பண்ணி வச்ச ட்ரைட் ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அதே இது கூட கொடுத்துருங்க.
இது ஈஸி மெத்தட், நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியாதனால இப்படி பண்ணிக்கலாம். இந்த வாட்டர்லாம் நல்லா வத்துற வரைக்கும் அடுப்பில் வச்சு வேக வச்சுருக்கோங்க. இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வத்திடுச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, இதுலேருந்து இந்த ஆரஞ்சு பீல் எல்லாம் பீன்ஸ் எல்லாம் எடுத்துடலாம் வெளியே. அதே போட்டிங்கன்னா அப்படியே கசக்கும். அப்புறம் இந்த ஸ்டார் அனிஸையும் வெளியே எடுத்துடலாம். அதுதான் அப்படியே ஃபுல்லாக போட்டோம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம கிளாஸ் ஜாரில் போட்டு வைக்கணும். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஹாஃப் கேஜி இருக்கும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக மிக்ஸி ஜாரில் நான் போடுறேன். உங்கள்கிட்ட ஃபுட் ப்ராசஸ் இருந்தால் அதில் கூட போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணக்கூடாது, இப்படி லைட்டாக ஒரு 2 times விப் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிடுறாங்க. இதை நம்ம கிளாஸ் ஜாரில் போட்டு வைக்கலாம். அண்ட் இது கூட ஒயின் அண்ட் ரம் மிக்ஸ் பண்ணணும். கடைகள் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணியிருக்கோம், அதான் அந்த ஃப்ளேவர், அந்த கேக் ஸ்மெல் நமக்கு இருக்குமே, அது வந்து ரம்மோடது. இது வந்து எவாப்ரேட் ஆயிரும், நம்ம பேக் பண்ணல. நீங்கள் வெறும் ரெட் ஒயின் மட்டும் வச்சிங்கன்னா இப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது. நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு 1 day முன்னாடி தான் செய்யணும். நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ரம்மும் மிக்ஸ் பண்ணி தான் வைக்கணும். இப்போ இது நான் 1/2 glass எடுத்துருக்கேன், அதை போர் பண்ணிடுச்சு. ரம்மும் அதே அளவு எடுத்துக்கோங்க, 2 1/2 அளவு. அது மூங்குற லெவலுக்கு இருக்கணும். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு கிறிஸ்மஸ்க்கு 3.5 நாள் எடுத்து கேக் பண்ணிக்கலாம். உட்கரண்டி மட்டும்தான் போடணும், வேற எந்த ஜார்லையும் வைக்காதீங்க, கிளாஸ் ஜாரில் மட்டும் வைங்க. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன்னா நம்ம இந்த ப்ரிசர்வ் பண்ண ஃப்ரூட் மிக்ஸை கூல் பிளேஸில் வைங்க, சன்லைட் கிட்ட வச்சிடாதீங்க. கிறிஸ்மஸ்க்கு 3 நாள் எடுத்து நம்ம பண்ணலாம். நல்ல டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க, அவ்வளோதான். இப்போ கிறிஸ்மஸ் கேக்கு, ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் கேக்கான ஃப்ரூட் மிக்ஸ் இஸ் ரெடி. இப்போ நான் 4 weeks முன்னாடி பண்ணியிருக்கேன். ப்ரிசர்வ் பண்ணணும்னா நீங்கள் ரம்மும் ஒயினும் ஊற்றி வச்சா தான் ப்ரிசர்வ் பண்ண முடியும். வெறும் ஒயின் மட்டும் ஊற்றி பண்ணுறீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு 3 நாள் ஊற்றி பண்ணலாம், ப்ரிசர்வ் பண்ண முடியாது. ஒன்லி ஒயின் மட்டும் நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா ஃப்ரூட்ஸில் நம்ம பேக் பண்ணையில் அது எவாப்ரேட் ஆயிரும் ரம். பட் கடைகளில் உள்ளதில் அதோட ரம் ஊற்றி தான் பண்ணியிருப்பாங்க அந்த கேக்கு. அப்போ தான் அந்த ப்ளம் கேக்கில் அந்த உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் தெரியும், அதில் அது வந்து அது ரம்மோட டேஸ்ட்டு தான். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம கிறிஸ்மஸ் டைமில் அந்த கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம்.